ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், செலெக்ஷன் டூல். ஸோ இதுதான் செலெக்ஷன் டூல். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணுறோமோ அந்த இடம் நமக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ இது சிங்கிள் கிளிக் பண்ணும்போது, ஸோ அந்த பர்டிகுலர் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும் செலக்ட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் அலாங் வித் அந்த கனெக்டட் எட்ஜஸ் எல்லாமே சேர்ந்து செலக்ட் ஆகும். ஸோ இதே இதுவை ட்ரிபிள் கிளிக் பண்ணும்போது உங்களோட என்டையர் மாடலுமே செலக்ட் ஆகும். ஸோ அந்த கனெக்டாக இருக்கிற எல்லா எட்ஜஸ் சர்ஃபேஸ் எல்லாமே ஃபுல் மாடல்லே உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் விண்டோ செலெக்ஷனில் இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருக்கிறது மட்டும்தான் செலக்ட் ஆகும். இந்த டூ லைன்ஸ் மட்டும்தான் செலக்டாக இருக்குது. ஸோ இதே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் டச்சாக இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகும். புரியுதுங்களா? அதே போல் இப்போது நான் இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடிஷ்னலாக எனக்கு வந்து இந்த லைன்லாம் எனக்கு வேணும், நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதை செலக்ட் பண்ணால் இது போயிடும். ஸோ இப்போ அடிஷ்னலாக எனக்கு எல்லாமே ஆட் பண்ணணும் அப்படின்னா சிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். சிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ண உடனே ப்ளஸ்ஸு மைனஸ் சிம்பிள் வந்து உங்களுக்கு இந்த கர்சரில் வந்துடும். ஸோ இப்போது எதனா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து தெரியாமல் டச் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே சிஃப்ட்டுக்கு ஹோல்டில் இருந்துட்டு அதை கிளிக் பண்ணாக்கா அது வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ ஆடும் பண்ணிக்கலாம், ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ சிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணி நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போது சிஃப்ட்டும் கண்ட்ரோலும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெறும் ரிமூவ் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணி இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் வேணும், இந்த லைன்ஸ் எனக்கு வேணாம். ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலும் சிஃப்ட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிஃப்ட்டுக்கு மட்டும் ப்ரெஸ் பண்ணாலும் ஆடு ரிமூவ் ரெண்டு ஆப்ஷன்ஸுமே நடக்கும் அதில். ஓகே. ஸோ இப்போது ஹிடன் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இதுக்கு நடுவில் இருக்க இந்த ஹிடன் லைனையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ரே மோடை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்ரே மோடை யூஸ் பண்ணுறதுக்கு கேன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஹிடனில் இருக்கிற உங்களுக்கு லைன்ஸ்லாம் தெரியும். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன், இல்லை மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து காப்பி பண்ணி இங்கே வெளியே வைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து வருது. ஸோ எக்ஸ்ரே மோடில் இருக்கும்போது எப்படி இன்சைடில் இருக்கிறத நம்ம காப்பி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ரே மோடை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹிடன் ஆப்ஜெக்ட்ஸையும் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அகெயின் இந்த எக்ஸ்ரே மோடை கேன்சல் பண்ணுறதுக்கு அகெயின் கே ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ அது போயிடும். செலெக்ஷனில் பேசிக்காக இவ்வளோ தான். நம்ம இன்னும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய செலக்ஷன்ஸை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.